ப்பொழுது நான் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதி திருவண்ணாமலையின் வவுசி நகரில் உள்ள பதினோராவது தெருவில் தான் நான் நின்று கொண்டிருக்கின்றேன் அந்த காட்சியில் தற்போது நேரடியாகவே பார்க்கலாம் இந்த பாறை கடந்த இரண்டாம் தேதி மாலை நான்கு மணிக்கு பெஞ்சல் புயலின் காரணமாக இந்த மலையில் ஒரு மண் அரிப்பு ஏற்பட்டது இந்த மண் அரிப்பு காரணத்தினால் இங்கு இருக்கக்கூடிய பாறைகள் உருண்டு விழுந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஏழு பேர் உயிரிழந்தனர் மேலும் இந்த பகுதியில் அந்த வீட்டுக்கு அருகில் இருந்த பத்துக்கும் மேற்பட்ட வீட்டில் உள்ளவர்களும் பாதிக்கப்பட்டனர் இந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களே மற்றொரு இடத்தில் தங்குவதற்கும் அவர்கள் அருகில் உள்ள பள்ளிக்கூடத்தில் தங்குவதற்கும் தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வந்தது இந்த சூழலில் நாட்களுக்குப் பத்து பிறகு நேற்று நள்ளிரவு முதல் இன்று வரை திருவண்ணாமலையில் விட்டுவிட்டு மழை பெய்து வந்த சூழலில் கடந்த ஒரு மணி நேரத்திற்கு முன்பு தொடர் கனமழை பெய்து வந்தது இங்கு வசிக்கக்கூடிய இருநூறுக்கும் மேற்பட்ட வீட்டில் உள்ளவர்கள் திருவண்ணாமலையில் தொடர் கனமழை பெய்து வருவதால் கடந்த இரண்டாம் தேதி ஏற்பட்ட மண் அரிப்பால் ஏற்பட்ட பாறையானது மீண்டும் இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய இந்த வீட்டின் மீது விழுவதற்கும் வாய்ப்பு இருப்பதாக கூறி அவர்கள் அலறியடித்து அருகில் உள்ள அவருடைய உறவினர்கள் வீட்டிலும் அருகில் இருக்கக்கூடிய தனியார் கல்யாண மண்டபம் மற்றும் பள்ளிக்கூடத்தில் தற்பொழுது தங்கியுள்ளனர் அவர்கள் வைக்கக்கூடிய மிக பிரதான கோரிக்கைகள் என்னவென்றால் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு உருண்டு விழுந்த பாறைகளில் ஒரு பாறை தற்பொழுது விழும் நிலையில் உள்ளது ஒரே ஒரு கடல் மட்டும்தான் அந்த பாறையை தாங்கி நிற்கின்றது இன்று பெய்த கனமழை போன்று இன்று இரவு முழுவதும் தொடர்ந்து பெய்தால் அந்த பெரிய தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பெரிய மீண்டும் உருண்டு விழக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் எனவே மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் எஞ்சி விழக்கூடிய அந்த ஒரு பாறை அதாவது உருண்டு விழக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பார்க்கவே பயமுறுத்தும் வகையில் இருக்கக்கூடிய அந்த பாறையை உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்றுதான் இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலானோர் கோரிக்கை வைத்துள்ளனர் மேலும் தொடர்ந்து இன்று பெய்த கனமழை போன்று அதிகபட்சமாக இருபது அல்லது இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழை பெய்தாலே இந்த பாறை உருண்டு விழும் என்ற ஒரு கோணத்தில் தான் உள்ளது எனவே தமிழக அரசு ஒரு விபத்து நடந்த பின்பு நடவடிக்கை எடுக்காமல் அந்த விபத்தை தடுப்பதற்கு முன்பே நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்துள்ளனர் தற்பொழுது இந்த தகவல் அறிந்து நான் சம்பவ இடத்திற்கு வந்து பார்க்கும் பொழுது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு இந்த பகுதியில் வந்து பார்க்கும் பொழுது இந்த வவுசி நகர் பதினோராவது தெருவில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட வீட்டில் உள்ளவர்கள் இருந்தார்கள் அவர்களிடம் சில பல கருத்துக்களையும் கேட்டோம் அவர்களிடம் நம் தொடர் நேரலையும் எடுத்தோம் ஆனால் தற்பொழுது ஒரு இருபது நிமிடங்களுக்கு முன்பு வந்து நான் இந்த பகுதியில் வந்து பார்க்கும் பொழுது இந்த வீட்டில் உள்ள இருநூறு குடும்பத்தினர் யாருமே காணாமல் வீட்டு அனைத்துமே பூட்டு போட்டு அவர்கள் அருகில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் சென்றுதான் தஞ்சமடைந்துள்ளனர் எனவே மீண்டும் திருவண்ணாமலையில் ஒரு பெரும் சோகம் ஏற்படாமல் இருக்க வேண்டும் அப்படி என்றால் தமிழ்நாடு அரசும் மாவட்ட நிர்வாகமும் இந்த பாறையை உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்றுதான் இந்த பகுதியில் வசிக்கக்கூடியவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்